நலதமயந்தி மூன்றாம் பகுதி முற்றும் துறந்தவர் அந்த முனிவர் அவரது உயிர் இருந்தாலும் போனாலும் யாரும் கவலைப்பட போவதில்லை அவர் என்ன செய்திருக்க வேண்டும் அப்பனே நானும் முற்றும் துறந்தவன் நீயும் உன் மனைவியுமே வழக்கம் போல் உள்ளே படுத்துக் கொள்ளுங்கள் நான் வெளியே இருக்கிறேனே என்று கூறியிருக்க வேண்டும் அப்படி செய்யாமல் இரண்டு உயிர்கள் பலியாக காரணமாகிவிட்டதன் விளைவாக அவர் மனித நிலையிலிருந்து தாழ்ந்து அன்னமாக பிறந்தார் முற்பிறவியில் செய்த பாவத்திற்கு பரிகார தம்பதியினரை மீண்டும் இணைத்து வைக்க உதவி செய்தார் நடத நாடு வயல்களில் சென்னல் விளைந்து கயல் மீன்கள் துள்ளும் செழிப்பான பூமி தேன் சிந்தும் பூக்களை கொண்ட ஏராளமான சோலைகள் பார்ப்பவர் கண்களை குளிர வைக்கும் தாமரையில் அமர்ந்திருக்கும் லக்ஷ்மியை போல் லட்சணமான மங்கையர்கள் அங்கே நிறைந்திருந்தார்கள் மனம் மிக்க மலர்களை அவர்கள் கூந்தலில் சூடியும் மார்பில் சந்தன குழம்பு பூசியுமே வெளியே செல்வார்கள் அவ்வாறு அவர்கள் சூடிய மலர்களின் மிச்சமும் சந்தன குழம்பின் சொச்சமும் தெருவெங்கும் போல கிடந்தது அந்தச் சேற்றிலே நடக்கும் யானைகள் வழுக்கி கீழே விழுந்தனவாம் அந்த அளவுக்கு அங்கே செல்வ செடிப்பு எல்லோருமே பணக்காரர்கள் என்பதால் அங்கே இன்பம் மட்டுமே பொங்கி வழிந்தது இப்படிப்பட்ட செழிப்பான நடத நாட்டின் தலைநகரம் மாவிந்தம் இங்கே அறிஞர்களும் கவிஞர்களும் ஏராளமாக வாழ்ந்தனர் அதாவது கலை மகளுக்கு சொந்த இடம் பிரம்ம லோகம் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் அவளது ஊர் எது என கேட்டால் அது மாவிந்தம் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருந்தது நமது ஊரில் மழை பெய்தால் தூரல் தரையிலே விழுந்து மண் வாசனை எழும் அந்த மண் நமக்கு ஒரு மயக்கத்தை தரும் ஆனால் நிடத நாட்டில் மழை பெய்தால் சாம்பிராணி போல் மனம் வருமாம் ஏன் தெரியுமா இளம் பெண்கள் நீராடி விட்டு கூந்தலை காய வைக்க அகில் புகையிடுவார்கள் அந்த புகை ஊரையே நிறைந்திருக்கும் மழை பெய்யும் போது புகை நீரில் கரைந்து மழை நீருக்கே மனம் வந்து விடுமாம் அந்த ஊரில் உள்ள பெண்களின் கற்பு நெறியை பற்றி கூற வேண்டுமே கேட்டால் கண்களில் நீர் துளிர்க்கும் நலன் ஆண்ட நிடத நாட்டில் குடிசையே கிடையாது எல்லோருமே மாட மாளிகைகளில்தான் வசித்தனர் மாளிகை மாடத்திலே நிற்கும் பெண்கள் எட்டி எட்டி பார்ப்பார்கள் வேலைக்கும் வியாபாரத்திற்கும் சென்ற தங்கள் கணவன்மார் திரும்பி வருகின்றார்களா என்று தூரத்தில் யாரோ ஒருவர் வருவது தெரிந்தவுடனாக அவர்தான் வருகிறார் என்று முகம் சிவக்க காத்திருப்பார்களாம் அருகில் வந்ததும் வேறு யாரோ என தெரிந்ததும் அவர்கள் அழுதே விடுவார்களாம் ஏன் தெரியுமா பிற ஆண்மகன் ஒருவனை தன் கணவன் என எண்ணி இவ்வளவு நேரமும் எட்டி எட்டி பார்த்தோமே என்று எத்தகைய கற்பு திறனுக்கு சொந்தக்கார நாடாக நமது தேசம் இருந்திருக்கிறது இப்படி ஒரு யுகத்தில் நம்மால் வாழ முடியவில்லையே என்ற ஏக்கம் கூட பிறக்கிறதல்லவா அந்த ஊரிலே அலறல் சப்தம் ஆங்காங்கே கேட்கும் ஐயோ பசிக்கிறதே ஐயோ என் கணவன் என்னை அடிக்கிறானே ஐயோ என் மனைவி இப்படி கத்துகிறாளே என்ற அலறல் அல்ல அது அவ்வோர் பெண்கள் தங்கள் கால்களில் அணிந்திருக்கும் தங்க சதங்கைகளின் சப்தமே அது அது இனிய இசை போல் ஒலிக்குமாம் அந்த நாட்டில் உள்ள குளங்களில் தாமரை மலர்கள் வேண்டுமானால் தத்தளிக்கும் ஆனால் மக்களின் மனம் தத்தளித்ததாக சரித்திரமில்லை அங்குள்ள மக்களுக்கு தெளிவாக தெரிபவை நல்ல நல்ல புத்தகங்களில் உள்ள அறிவு சார்ந்த வரிகள் ஆனால் தெரியாத வரிகள் பெண்களின் இடுப்பு வளைவுகள் புடவை கட்டுவதில் அப்படி ஒரு ஒழுக்கம் அங்கு அம்மா தாயே என்று பிச்சை குரலில் யாருமே கேட்டதில்லை எல்லோருமே பண வசதியுடன் தான் இருந்தார்கள் என்பதால் பொறாமைக்கும் வஞ்சனைக்கும் இடமில்லை எல்லா வீட்டாரும் மனதாலும் குணத்தாலும் ஒன்றுபட்டே வாழ்ந்தனர் இப்படிப்பட்ட சிறப்புடைய நிடத நாட்டின் மன்னனே நலன் பிற நாட்டு மன்னர்கள் இவனை பார்க்கவே அஞ்சுவார்கள் அந்த அளவிற்கு மரியாதை பயம் எதிரிகள் வருவதே இல்லை தப்பி தவறி ஆசைப்பட்டு வந்தால் வந்த வேகத்திலேயே புறமுதுகிட்டு ஓடி தங்கள் நாட்டையும் இவனிடமே ஒப்படைத்துவிட்டு உயிர் பிழைத்தால் போதுமென கண்காணாத இடத்திற்கு ஓடி விடுவார்கள் வீரத்தில் மட்டுமல்ல அழகிலும் மன்மதன் இவனை விரும்பிய பெண்களுக்கு எண்ணிக்கை இல்லை இவன் பல சமயங்களில் வீதி வழியே தேரில் கம்பீரமாக உல வருவான் பொதுவாக பெண்களுக்கு வீரமான ஆண்கள் மீது நாட்டம் அதிகம் அவர்கள் பருந்தையும் கிளியையும் ஒரே கூட்டில் அடை வைத்து அவற்றுக்கு உணவூட்டியபடியே அவன் தேரில் செல்வதை ஓரக்கண்ணால் பார்ப்பார்கள் தங்கள் மேல் அவன் பார்வைப்பட்டு அவனுடைய மனைவியாகும் பாக்கியம் தங்களுக்கு கிடைக்காதா என்ற ஏக்கம் அந்த அழகு கண்களில் வெளிப்படும் இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் எப்படி பருந்தையும் கிளியையும் ஒரே கூட்டில் அடைத்து வைக்க முடியும் கிளியின் வாழ்வு அதோகதியாகிவிடாதோ என்று நீங்கள் நினைப்பது நியாயம்தானே மூன்றாம் பகுதி நிறைவடைந்தது